பல பேர் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, இந்த ஓசிடியால் இன்றைக்கி நிறைய பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இளைஞர்கள், இளைஞிகள், பெரியவர்கள் இப்படி பலரும். ஆனால் நம்ம ஓசிடிக்கு தீர்வு தான் சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் நம்ம வந்து தீர்வு, நம்ம சொல்கிற தீர்வே ஓசிடிக்கான தீர்வாக அமைந்திருக்கிறது. இதுதான் பகவத் ஐயாவுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இதில் சிலர் கேட்குற இதுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஐடியா, அதாவது நம்ம சொல்லியிருப்போம் எண்ணம், சிந்தனை, செயல், அதுக்கப்புறம் விளைவை பற்றி. குற்ற உணர்ச்சியாக இருந்தால் வருத்தம் கொள்கிறோம், நல்ல விஷயம்னா சிறப்படைகிறோம். இவ்வளோதான் விஷயம். ஒன்று காலில் தூக்குறோமா, தலையை கீழே கவரமா, இதுதான் விஷயம். ஆனால் இப்போ நாம் வந்து அதுக்கெல்லாம் ஆணி வேர் குற்ற உணர்ச்சிங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோம், பகவத் ஐயாவுடைய ஞான புரிதலின்படி தாட், எண்ணம் என்பதில் நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. ஓசிடி என்ற ஒரு விஷயத்தை பொறுத்தவரையில் அபசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ண சுழற்சி நோயில் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு அணுகுமுறை பகவத் ஐயாவின் மனதை பற்றிய இயக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முதலில் அதில் எண்ணம் என்பது நமக்கு எந்த ஒரு பங்கும் முயற்சியும் நம்முடையது என்பது அதில் எதுவும் கிடையாது. அதை நாம் முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே அணுகுமுறையைத்தான் இங்கு நாம் ஓசிடிக்கும் எடுக்கிறோம். இந்த ஓசிடி, அதாவது ஒருத்தர் ஓசிடியால், இப்போ உதாரணத்துக்கு நான் என்னையே எடுத்துக்கிறேன், நான் ஓசிடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு செயலை திரும்ப திரும்ப நிறைவு இல்லாமல் செய்து கொண்டு இருப்பது தான் ஓசிடி. இப்போ என்ன சொல்கிறோம்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணம், சிந்தனை, செயல் மூன்றும் ஒருங்கிணைந்து இருப்பது போல் தோன்றுகிறது. அதுக்கு மேலே என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிவுக்கு தெரிஞ்சே நான் இந்த செயலில் தொடர்ந்து ஈடுபடுவதை போன்ற ஈடுபடுறேன் அப்படிங்கிறதான் இங்கே விஷயம். இப்போ நம்ம இங்கே என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எல்லாம் அறிவுபூர்வமாக தெரிஞ்சு இருந்தாலும் கூட என்னுடைய அறிவையெல்லாம் கடந்து அந்த ஓசிடிங்கிற நிகழ்வின் ஆளுமைக்கு நான் உட்பட்டு தான் போகிறேன். இதுதான் விஷயம். அதனால் என்ன சொல்கிறேன், ஓசிடி இஸ் ஈக்குவல்ட் ஒரு எண்ணம், ஒரு தாட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம பகவத் ஐயாவின் ஞான புரிதலின்படி எண்ணம் என்பதற்கு நம்ம என்ன ஒரு விஷய ஒரு தகுதியை அளிப்போமோ அதுதான் இங்கே ஓசிடிக்கும் நம்ம கொடுக்க சொல்கிறோம். நாம் நமக்கு ஏற்படுகிற எண்ணத்துக்கு நம்ம எந்த விதத்துலையும் பெருசாக என்ன பண்ண மாட்டோம், ரெஸ்பான்ஸே பண்ணிக்க மாட்டோம். நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம், மோசமான எண்ணம், தவறான எண்ணம், இப்படி எந்த எண்ணம் விழுந்தாலும் அதுக்கு நம்ம எந்த விதத்துலையும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம். அதே சேம் அணுகுமுறையை தான் நான் ஓசிடிக்கு எடுக்க சொல்கிறேன். நீங்களே தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாமல் செஞ்சாலும் சரி, உங்களுக்கு வில்ஃபுல்லாக செஞ்சாலும் சரி, உங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் செஞ்சாலும் செஞ்சு வேறுனே செஞ்சாலும் சரி, இப்படி எந்த வகையில் நீங்கள் இந்த ஓசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வில் உங்களால் கட்டுப்படுத்த முடியாமல் எப்படி செய்தாலும் அவை அனைத்துமே ஒரு தாட் என்று எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது தாட்டுங்கிற நிகழ்வு நமக்கு வேலை கிடையாது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படியாவது ஒன்று நாம் அதில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு வாட் இஸ் த நெக்ஸ்ட்டுக்கு தான் வரணுமோ தவிர அதிலேயே தங்கியிருக்கக்கூடாது, அதிலேயே லயம் மீண்டும் மீண்டும் ஆகக்கூடாதுங்கிறதா நம்ம சொல்லி தர்ற முக்கியமான விஷயம். முடிந்தது முடிந்தது, கதம் கதம் தான். அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முடிந்ததெல்லாம் முடிஞ்சதாக எடுத்துக்கிட்டு அடுத்தது வாட் இஸ் த நெக்ஸ்ட்டுக்கு வாங்க. அதனால் ஓசிடிங்கிறதுல ஓசிடி இஸ் ஈக்குவல் டு எண்ணம், ஒரு தாட். அந்த தாட்டில் நமக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. நாம சிந்திச்சாலும் சரி, தானாக வந்தாலும் சரி, பல மணி நேரம் அது சம்மந்தமாக யோசிச்சிட்டாலும் சரி, பலகாலமாக நம்மளை தாக்குதுன்னு நினச்சாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஓசிடி இஸ் ஈக்குவல் டு எண்ணம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டிங்கன்னா, எண்ணத்தில் எப்படி நமக்கு எந்த வேலையும் இல்லையோ, ஓசிடினால் ஏற்படுகிற அத்தனை நிகழ்வுகளுக்கும் நமக்கு ஒன்றுமே கிடையாதுங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா தான் அந்த குற்ற உணர்ச்சியை முழுமையாக உங்களால் எதிர்கொள்ள முடியும். குற்ற உணர்ச்சியிலிருந்து முழுமையாக விடுபடுவீர்கள். பிறகு ஓசிடிங்கிறது எப்படி ஒரு எண்ணம் தன்னால் வந்து போகுதோ அது போல் இந்த ஓசிடிங்கிற கம்பல்சிவான அந்த பழக்கமும் தானாக வந்து தானாக போகக்கூடிய ஒரு பழக்கத்தை போல
ஒரு ஒரு தீவிரமான பழக்கம் ஒரு நார்மலான பழக்கமாக மாறி நம்மை விட்டு மறைந்து விடும். இவ்வளோதான் விஷயம். அதனால் இந்த ஒரு இதை பதிவு பண்ணிட்டா பலருக்கும் உதவியாக இருக்குங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு காத்தாலிருந்து இது ஒரே ஒரு சிந்தனையாக இருந்தது. அதனால் இதை பதிவு பண்ணுங்காத பண்ணிட்டேன். ஓசிடி இஸ் ஈக்குவல்ட் ஒரு எண்ணம் அப்படின்னு முடிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மன பிரச்சனையால் சிக்கி தவிக்கிற அத்தனை வேலைகளும் பைபோலர் டிசீஸ்னு சொல்கிறாங்க, ஆங்ஸிட்டின்னு சொல்கிறாங்க, மென்டல் டிப்ரெஷன் சொல்கிறாங்க, இன்னும் நாட்டிசம் அப்படின்னு ஒரு டிசீஸ் சொல்கிறாங்க. எத்தனையோ பெயர்கள் மன நோய்களுக்கு, எத்தனை நோய்கள் பெயர் இருந்தாலும் அதை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு. அத்தனை பிரச்சனையும் நம்ம என்ன பண்ணோம், தாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த வேலையும் முடிந்து விடுகிறது. நாம் எண்ணத்திற்கு விடுதலை அளிக்கிற போது எண்ணம் நமக்கு விடுதலையை தருகிறது. ஓசிடிக்கு நாம் சுதந்திரம் என்ற விடுதலையை வழங்கும் பொழுது ஓசிடியிலிருந்து நாம் விடுதலை அடைகிறோம். நமது நோக்கம் ஓசிடியிலிருந்து விடுதலை அடைவது தான். அதனால் ஓசிடியிலிருந்து நாம் விடுபட நாம் செய்ய வேண்டியது எண்ணத்திற்கு முழு சுதந்திரம் அளிப்பதைப் போல ஓசிடியில் நாம் செய்யும் அனைத்து செயல்களுக்கும் முழு சுதந்திரம் அளிப்பது ஒன்று மட்டுமே தீர்வு என்று கூறி இதை நீங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள். நிச்சயமாக உங்களுக்குள் மிகப்பெரிய மாற்றத்தை உணர்வீர்கள். இதற்கு பலரும் இதற்கான ஒப்புதல்களை அளித்திருக்கிறார்கள். டாக்டர் நமச்சிவாயம் விழுப்புரத்தைச் சேர்ந்தவர், குழந்தைகள் நல மருத்துவர், 84 வயதில் இருப்பவர். அவர் தன் கைப்பட ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்கிறாங்க நண்பர்களே. கிட்டத்தட்ட ஒரு 48 ஆண்டுகளாக தான் பட்ட ஓசிடி பிரச்சனைக்கு எங்கெங்கேயோ உலகம் பூரா தொலைவிட்டார், எதுலேயும் விடை கிடைக்கல. இறுதியாக பகவத்தையாவுடைய புத்தகத்தை படித்து கொண்டு ஓரிரு முறை தொடர்பு கொண்டு இன்னைக்கு அவரே லெட்டர் எழுதியிருக்காங்க, நான் 85% ஓசிடியிலிருந்து முழுமையாக விடுபட்டு விட்டேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கார். எந்த மருந்து மாத்திரையும் எடுத்துக்கொள்ளாமல். நண்பர்களே, இதில் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது இது மட்டும்தான். அதே போல் நிமன்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் இருக்கு, அதில் வந்து டாக்டர் செல்வ கணபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவர் வந்து சைக்காலஜிக்கலில் பிஹெச்டி முடித்தவர். அவர் சொல்கிறாரு, நிமன்ஸ் போன்ற பெரிய மருத்துவமனைகள் கூட மனநிலை முற்றிலும் பாதிக்கப்பட்டு டிசபிள் ஆனவங்களுக்கு தான் ஒரு மருந்து மாத்திரைகளை கொடுத்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் பகவத் மிஷன் இன்னைக்கு சைக்காலஜிக்கலாக ஃபேமிலியை ரன் பண்ணுற அத்தனை குடும்பத்தினரும் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான சொல்யூஷனை நீங்கள் தான் சொல்கிறீங்க. அதனால் உங்களுடைய இந்த மக்கள் மேல் நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய அன்பு, அவர்கள் இந்த மன பாதிப்பிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற உங்களது சமுதாய அக்கறைக்கு நான் கண்டிப்பாக என மனம் திறந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்தில் அதை நான் முக்கியமாக பதிவு செய்ய வேண்டும் என்று டாக்டர் செல்வ கணபதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நண்பர்களே, நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்வது என்னவெனில், ஆங்கில மருத்துவத்தில் மருத்துவத்தை குறைவாக சொல்லவில்லை, மிக சிக்கலான கட்டத்திற்கு நாம் மருந்தைத்தான் நாட வேண்டியது இருக்கிறது. மற்றபடி நாம் ஒரு சராசரியாக அதை என்ன என்று நிதானித்து பார்க்கக்கூடிய பக்குவத்தில் இருக்கிற பொழுது நம்மளால் நிச்சயமாக இந்த மனம் எவ்வாறு செயல்படுகிறது என்ற நுட்பத்தை நாம் விளங்கிக் கொள்கிற போது நம்முடைய மேஜர், அதாவது ஒரு எப்படி வண்டிக்கு ஒரு ஸ்டேரிங் கண்ட்ரோலில் தான் அந்த வண்டி இயங்குதோ, அதை போல் இந்த ஒட்டுமொத்த செயல்பாடுமே டோட்டலாக வேறு மாதிரி ஒரு புதிய பரிணாமத்துக்கு மாறிவிடுகிறது. அதனால் இந்த மனதின் செயல்பாடு நுட்பத்தை புரிந்து கொண்டு காலம் காலமாக பல இளைஞர்கள் இளைஞிகள் பெரியவர்கள் என இந்த ஓசிடி துன்பத்தில் இன்னும் ஒட்டுக்க அதுமா மன நோயினால் தத்தளித்து தள்ளாடுபவர்கள் அனைவரும் இந்த பகவத்தையாவின் இந்த ஆலோசனையை எடுத்துக்கொண்டு தங்கள் வாழ்வில் தாங்கள் சந்தித்து கொண்டிருக்கும் மிக பெரிய மனநோய் துன்பத்திலிருந்து படிப்படியாக விலகி ஆங்கில மருத்துவத்தாக இருந்தாலும் சரி, எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, அதை சைட் சப்போர்ட்டாக வைத்து கொண்டு உதவி செய்து அதை கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த துன்பத்திலிருந்து விலகி நல்ல ஒரு மன தெளிவுடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும்
என்பதைத்தான் பகவத் மிஷன் போதித்து கொண்டிருக்கிறது. இதற்குத்தான் 3 நாள் ஞான முகாம் வகுப்பை சேலம் பகவத் பவனில் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த ஓசிடி போன்ற மனநோயில் பாதிக்கப்பட்டவர்கள் 1-2 முறை இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும்போது தங்கள் வாழ்வில் மிக பெரிய மிராக்கிளான மாற்றத்தை உணர்வார்கள் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் சந்தித்து வரும் இந்த மனநோயிலிருந்து முழுமையாக விடுபடும்படி மிகுந்த ஆரோக்கியத்துடன் மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.